எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்என்க்கு ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லணும். பாத்தீங்கன்னா ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்ன்றது இல்லாம டீ கடைக்கு, ஜூஸ் கடைக்கு, அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நான் இது ஜூஸ் கடைக்கு டீ கடைக்கு போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 4,850 ரூபாய் செட்டு. தமிழ்நாட்டில் எங்க கிட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த ரேட் கிடையாது. ஹோல்சேல் நம்ம செய்யற 1,850 ரூபாய். இது உங்களுக்கு பட்ஜெட் நல்ல பட்ஜெட் காம்போ 38,850. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,850. அதே போல தான் இட்லி காம்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 18,850 ரூபாய் மட்டும்தான். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4x2 ஜூஸ் ஸ்டால்ண்ண. ஓகே, 4x2 ஜூஸ் ஸ்டாலு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2x2 ரவுண்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் டேபிள் வெறும் 38,850 ரூபாய் தான். ஸ்டால்லாம் உங்களுக்கு சாதாரண ஸ்டாலு, ஃபுல்லாகவே சீல் இல்லை. டீ ஸ்டால் காம்போ 2x2 ரவுண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2. அதிலே பாத்தீங்கன்னா கிளாஸ் லெமன் டீ கிளாஸ் 12, சாதா டீ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12. அதோட இந்த 34,850 ரூபாய் இருந்தா போதும், ஒரு டீ கடை நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி கடை திறக்கிறது வந்து 5-star ஹோட்டல் வரைக்குமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குன்னு சொல்லலாம். இட்டி நீங்களே வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண ஐடியாவில் இருக்கீங்கன்னா மறக்காம இங்கே வாங்க. காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அண்டர்வுட்டி சேனல் வந்து பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் என்னடா ஒரே எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் கைஸ் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்க்கு ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது, அதே டைம் என்னென்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வீடியோவில் போய் கெடுத்துக்கலாம். அண்ட் நிறைய இட்லி காம்போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கிரில் சிக்கன் வைக்கிறீங்க, ஷவர்மா வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காம்போன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி இதுக்கு தனித்தனி காம்போ வச்சுருக்காங்க. அது என்ன மாதிரி காம்போ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அரச மரம் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும், அதுதான் ராமபுரத்துக்கு லேண்ட்மார்க். அங்கேருந்து கொஞ்சம் பில்டிங் தள்ளி வந்தீங்கன்னா அந்த ஷாப் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைகள் இருந்தால் வந்துட்டு இந்த நம்பரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்னா உங்கள் நேம் சொல்லுங்கள், உங்கள் கடை நேம் சொல்லுங்கள், நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம கடையில் என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆபுரம் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல். நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்கோ சென்னை ராமபுரம். நம்ம கடை வந்துட்டு ராமபுரம் வந்துட்டு அரச மரம் வந்துட்டு அங்கேருந்து நேரம் வந்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்கோ போர்டு போட்டுருக்கோம், அதான் நம்ம கடை. இது இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய்ட்டு கேஎஸ்என்கோ எங்கன்னு கேட்டாங்கன்னா இதுவும் அந்த பிரான்ச் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதா கம்ப்ளைண்ட். நம்மளுக்கு எந்த ஒரு பிரான்ச்சு டைப்பு எதுவுமே கிடையாது, நம்ம கடை ஒரே ஒரு கடை தான் கேஎஸ்என்கோன்னு. நமக்கு ஒரே ஒரு கடை தான், இன்னொரு கடை வந்து நமக்கு ஃபர்னிச்சர் கடை மட்டும்தான், வேறு நமக்கு பாத்திர கடை வேறு எந்த கடையுமே கிடையாது. இதுதான் நம்ம கடை கேஎஸ்என்கோ. கூட எங்களுக்கு கால் பண்ணி நேரம் நீங்கள் கிடைக்கும். என்னென்ன மாதிரி ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் நான் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்ன்றது இல்லாமல் டீ கடைக்கு, ஜூஸ் கடைக்கு, அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அந்த மாதிரி தான். பெரிய பொருள் எல்லாமே எங்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நம்ம ஆர்டர் பொருளில் வந்துட்டு எடுத்துடலாம். அதாவது சின்ன ஒரு தள்ளி வண்டியிலேருந்து 5-star ஹோட்டல் வரைக்கும். ஆமாம், ஒரு அதாவது ரோட் சைட் ஷாப்லேருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு 5-star ஹோட்டல் வரைக்கும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட் நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்க ஆஃபர் அப்படி பார்த்தலாம். ஃபஸ்ட் டைனிங் டேபிள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் ஆஃபர் பற்றி பார்த்தலாம். நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்கிறது தான் இரும்பு ஃப்ரேமே ஒரு கல் 3x2 செட்டு பார்த்தீங்கன்னா இது ஜூஸ் கடைக்கு டீ கடைக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,850 ரூபாய் செட்டு. அப்படியே அதுலேருந்து நம்ம வந்தோம்னா ஹோட்டலுக்கு போடுற 3x2 செட்டு டைனிங் டேபிள். இது வந்து நம்ம 365 டேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆஃபர் போய்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இது ரேட் ஏறிச்சு அப்படின்னா நம்ம ரேட் ஏறுமே தவிர்த்து மற்றபடி இதே ரேட்டு தான். 5,850 ரூபா 4 ஒரு இரும்பு ஃப்ரேம் ஒரு கல் ஒரு டைனிங் டேபிள் செட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5,850 ரூபா இருந்தால் ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாமா. இது வந்துட்டு நம்ம கிரானைட். அதே போல் எனக்கு இல்லைண்ணா இரும்புலேருந்து இரும்பு வேணால் கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக ஸ்டீலில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த 4 சேர் ஸ்டீல் சேரு ஒரு 3.5x2 டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வெறும் 6,850 ரூபா மட்டும்தான். சூப்பர். இதுலேருந்துமே எனக்கு இன்னும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு 1 இன்ச் அதிலே அதே செட்டு தான், அதில் 1 இன்ச் பைப் சேர் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை செட்டு எடுத்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி நம்ம திருப்பி திருப்பி எல்லா வீடியிலும் சொல்கிறது தான். சில பேர் ஏன் கஸ்டமர் புரிஞ்சிக்க மாட்டாங்க நமக்கு தெரியல, ஏன்னா 20 கடை இங்கே இருக்குன்னா நம்ம போட்டி போட்டு விற்றுருக்காங்க, இவ்வளோ பெரிய போர்டு போட்டு நம்ம வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்கிறோமே தவிர்த்து கம்மி பண்ண மாட்டீங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வரோம் எவ்வளோ கம்மி தான். இந்த கடை விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாக என் கடைக்கு வாங்க, அப்புறம் அது அது ஏன் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு புரியும். மற்றபடி நீங்கள் எத்தனை செட் எடுத்தாலும் சரி இதை வச்சு நம்ம உள்ள வியாபாரம் தான். ஆஃபர் இவ்வளோ பெரிய போர்டு போட்டு வச்சுருக்கோன்னா நீ எந்த கடையிலேருந்து கேட்டு இப்படிக்கா கிராஸ் பண்ணி போனால் இந்த கடையில் நம்மகிட்ட கம்மியாக இருக்குப்பா அங்கே கேட்டதை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லி போகிறதுக்கு தான் நம்ம போர்டு போட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இருந்தால் உங்களுக்கான தான் ஆஃபர் போடுறது. அது வீடியோ நம்ம ஏன் போகிறோம்னா பார்த்துட்டு வரணும் தான் வீடியோவே போகிறது. வீடியோ பார்த்துட்டு வந்து ஏன் கம்மி பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க. எல்லாமே நம்ம ஆஃபர் ரேட்டு தான், அதெல்லாம் ஏன் ஃபிக்ஸட் ரேட்டும் போட்டு வச்சுருக்கோம்னா மற்ற கடையிலேருந்து நம்மகிட்ட கம்மி. இது மட்டுமா கேட்டிங்கன்னா இதுன்னு இல்லை,
எல்லா சைஸ்லையுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது 6 பேர் உட்காரது, 4 பேரில் இலை போட்டு பெரிய டேபிள் வேணாலும் அதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸ் மாறுதுன்றப்போ உங்களுக்கு ரேட்டு மாறி, சில பேர் யூடியூப்பில் தான் சொன்னீங்கன்னா யூடியூப்பில் இதில் பார்த்துக்கோங்க, இந்த 4 செட்டு இந்த ரேட்டு, இதை நாங்கள் தாண்டி எங்கள் கடையில் யார் சொன்னாலும் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் பேசிக்கிறேன். இந்த 4 செட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தான். நீங்கள் சைஸ் மாற்றி கேட்டிங்கன்னா ரேட்டு வேறு தான். இந்த 4 செட்டு யூடியூப்பில் வேறு ரேட்டு சொன்னீங்க, வேறு ரேட்டு சொல்கிறீங்க. ஆமாம், அது மாதிரி கேட்பாங்க. அது ஏன்னா ஆக்சுவலாக வேறு தப்பு கிடையாது. ஒரு சில பேர் என்ன டக்கு டக்குனு ஓட்டி பார்த்துருவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு தெரியும். இந்த 4 செட்டு 4,890, 5,890, 6,890, 7,290. ஓகே, பிளேவுட் போட்டு தரோம் அப்படின்னாலும் பிளேவுட் போட்டு தாங்கன்னா பிளேவுட் போட்டு தரலாம். இல்லை ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னாலும் போட்டு தரலாம். அதுக்கேற்றதுக்கு ரேட்டு மாறும், ரேட்டு மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான்ப்பா, ரெகுலர் ஆஃபர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு, இது வந்துட்டு இங்கேன்னு இல்லை, நீ தமிழ்நாட்டில் எங்கே கிட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கிடையாது. ஹோல்சேலாக நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கவர் அடுப்பு பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பர்னர் ஸ்டீல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல், ஹாஃப் கவர் பார்த்தீங்கன்னா 7,850. அதே போலயே உங்களுக்கு ஃபுல் கவர் ஆஃபர், இதே போல கீழே ஃபுல் கவர் இருக்கும், ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கும். அதுலாம் உங்களுக்கு 9,850. அதுல டூம் வச்சது 13,850. அதுல சைனீஸ் ரேஞ்ச் கேட்பாங்க, சார் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும், அந்த மாதிரி இண்டோவில் நம்ம ஹெவியாக வச்சு பண்ண போறோம்ன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் செஞ்சு ஒரு சிங்கிள் ரிங், ஒரு டூம் பாத்தீங்கன்னா வெறும் 15,850 மட்டும்தான், 24,850. அதாவது 3 பர்னர் வந்துடும் உங்களுக்கு 24,850. இதில் போட்டிருக்க உங்களுக்கு 5 பொருளுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் 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 சேலஞ்சு, எங்கேயுமே சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வாங்க. இந்த ப்ரைஸ் கிடைக்காது, யாருமே தரைய முடியாது, ஓப்பன் சேலஞ்ச். அப்போ அதனால தான் கேட்டலாகவே போட்டு வச்சிருக்கோம். கஸ்டமர் கேட்டானா கூட ஈஸியாக உங்களுக்கு இதில் என்ன எடுப்பு வேணும்னு நம்ம போட்டு தந்துடலாம், அவ்வளோதான். இது வந்து ஆர்டர் பேஸில் நம்ம உங்களுக்கு எப்போ வேணுமோ அதுக்கு 3 டேஸ் முன்னாடி வந்து ஆர்டர் கொடுத்துருங்க, நம்ம வந்து செஞ்சு உங்களுக்கு தந்துடலாம். சேர்ந்து கொஞ்சம் டைம் ஆகும், 3 நாள். ஆமாம், அது 3 நாள் ஏன்னா நிறைய ஆர்டர் போயிட்டுருக்கு, அதனால 3 டேஸ் டைம் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஆர்டர் பேஸ் ஏன்னா இது இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது, அவ்வளோ அடுப்பு நிறைய பேர் கேட்டு வருவாங்க. ஸோ மொத்தமாக ஆர்டர் எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கிச்சன் செட்டாக ஒரு கம்மியான ஒரு காம்போ ஏதாவது இருக்காங்கிட்ட, அதுவும் ஒரு ரெகுலர் காம்போ தான், ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா. இப்போ இது நம்ம போன வீடியோலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், இதில் நல்ல ரெஸ்பான்ஸ் போய்கிட்டு இருக்கு, அதனால் விலை ஏற்றல வேலை ஒன்றும் கிடையாது. அதனால் வெறும் இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,850 மட்டும்தான். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ரேஞ்சு, மசாலா கடாய், ஆயில் கடாய், ரைஸ் பேனு, சைனீஸ் லடலு, நூடுல்ஸ் கடாய், கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேனு, லைட்ரு, சாப்பர், பீலர், இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,850 மட்டும்தான். இதெல்லாம் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் போன வீடியோலேயுமே பாருங்கள், அதெல்லாம் மாதம் மட்டும் வெறும் 24,850. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு தோசைக்கல் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். தோசைக்கல் இப்போ நம்மகிட்ட தனியாகவே எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 கிரைண்டு 4 கிரைண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,500. 3 கிரைண்டு 4 கிரைண்டு சைஸோட ரேட் தான் இது நம்ம சொல்லியிருக்கிறது. கஸ்டமருக்கு எனக்கு இதோட பெருசாக வேணும், இதோட கல் தெக்கினஸ் எனக்கு பெருசாக வேணும், பர்னரில் இப்படி 3 பர்னர் அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம செஞ்சு தரலாம். சைஸ் மாறுது அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு மாறணும். அதே நான் சொன்னீங்களா 3×2 வந்துட்டு 16,500, 16,500. அதிலே உங்களுக்கு 4×2 4×2 வந்துட்டு 20,500, 20,500. ஏன் இங்கிலீஷே தமிழ் சொல்லணும்னா சில பேர் அதை நல்லா கேட்டு தெளிவாக கேட்டுட்டு வாங்கினா எல்லா லாங்குவேஜ்லையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. 16,500 3×2 20,500 உங்களுக்கு 4×2. சரி, இப்போ அதிலே வந்துட்டு எனக்கு காம்போவில் வேணும், தோசைகள்லேயே காம்போ வேணும், அதுலேயுமே நம்மகிட்ட காம்போ. இதுவும் நம்ம ரெகுலராக போடுறது தான், போன வீடியோ கூட நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3×2 3×2 தோசைக்கல். அதே போல் அது ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 மட்டும்தான். தோசைக்கெல்லாம் இது உங்களுக்கு பட்ஜெட் நல்ல பட்ஜெட் காம்போ 38,850. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,850. இது ரெண்டு இருந்துச்சுனாலே இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்து ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எல்லாமே ஆஃபர், டைனிங் டேபிளாக இருக்கட்டும், இந்த 2 காம்போ. யூடியூப்பில் இப்போவும் தெளிவாக சொல்லலாம் என்னென்ன ஆஃபர் சொல்லுங்க, அந்தந்த ஆஃபர் அந்தந்த ரேட்டுக்கு தான், அதுலேருந்து நம்ம குறைக்க மாட்டோம். எல்லாமே எங்களுக்குன்னு தனியாக ஒரு மார்ஜின் இருக்கும், அது நம்ம போட்டால் தான் வைக்க முடியும். அது ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறத விட உங்களுக்கு கம்மியாக, நம்ம கடையில் இருக்கிறதுலேருந்து 2 ரூபா உங்களுக்கு இதில் கம்மியாக தான் வரும். ஸோ இதுலேருந்து ரேட்டு கம்மி பண்ணணும், இதில் ஃபிக்ஸட் ரேட்டு தான். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்னென்ன பார்ப்போம், அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான். இட்லி காம்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ், அதாவது இது போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150-160 மேலே வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு எடுத்துக்கலாம். எங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன இந்த மாதிரி நல்லா. அதே போல் கஸ்டமர்ஸ் இதுவும் ஒரு கஸ்டமரோட ஐடியா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், அவங்களுக்கு அவங்களோட ஐடியா அதில் இது போடுங்கண்ணா, எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் அதாவது தனித்தனியாக வாங்குறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட கஸ்டமர் நமக்கு கொடுத்த ஐடியா அப்படி தான். ஓகே, அதே போல் நீங்களும் சொல்லலாம், ஏன்னா இந்த மாதிரி இடையில போட்டாலும் ஓடுங்கன்னா அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குனா அதையும் நாங்கள் போடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி இட்லி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 இட்லி பாக்ஸ், ஒரு 8 பாக்ஸ், அப்புறம் இந்த இதில் வந்துட்டு ஒரு 20 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 18,850 மட்டும் தானே. ஓகே, இது ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இட்லி காம்போ அதாவது இதுவும் அப்படி தான், ஒரு ரோட் சைடு ஷாப்லேருந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஓப்பனிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இட்லி காம்போவில் வந்துட்டு இந்த 72 இட்லி, சில பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 54 போதும் இல்லாட்டா எனக்கு 108 வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு, இதுக்கு மட்டும் இட்லி பாக்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றினா ரேட் டிஃபர் ஆகும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு இதே இதே எடுக்கிறீங்க அப்படின்னா 72 இட்லி எனக்கு போதும் அப்படின்னா 18,850.
இல்லை நீங்கள் அந்த இப்போ 108 வேணும் 90 வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி 1000 ஒரு 1500 கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி பாக்ஸ் உங்களுக்கு பெருசு வச்சுனதோ நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த கஸ்டமைஸ்னா கூட பண்ணிக்கலாம், இந்த எக்யூப்மெண்ட் மட்டும் இது அது வேணும் அது வேணுன்றப்ப இட்லி பாக்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். சூப்பர். அதான் இதுவும் அப்படி தான் நம்ம காம்போ. இப்போ திருப்பி சொல்கிறேன், காம்போன்னு நம்ம போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான். அது திருப்பி திருப்பி பேச சொல்லணும், கஸ்டமர் வந்து அதில் ஒரே வாட்டி சொல்லிட்டேன்னா நாங்கள் அதை பார்க்கவே இல்லை, நீங்கள் அதில் மட்டும் சும்மா சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் திருப்பி திருப்பி நீ எப்படி ஓட்டி பார்த்தாலும் இது உங்கள் கண்ணில் பட்டே ஆகணுன்ற கண்ணை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அதே போல் சவுத் இந்தியன் காம்போ, இது இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய காம்போ, ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாத்தையுமே. அதே சவுத் இந்தியன் காம்போ இது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 பொருள், அதாவது அதில் பொருள் பெரிய பெரிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி ரேஞ்சு, ஒரு சிங்க்கு, ஒரு ரேக்கு, ஒரு 6 குழி பெயின்மேரி, ஒரு 6 வகையான குழம்பு நம்ம வச்சு நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு டிஸ்பிளே காட்டிக்கலாம். அப்புறம் ஒரு பார்சல் டேபிள், ஒரு கட்டிங் டேபிள், இந்த இட்லி பாக்ஸ், இந்த ஒரு பெரிய காம்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,850 ரூபாய் மட்டும்தான். பெஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக போன வீடியோவில் கூட இன்னொருத்தர் வீடியோவில் கூட இன்னொரு நண்பர் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இது 4 பொருள், அதாவது 188,000 ரூபா, ஒரு 188,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி அளவுக்கு சரக்கு நான் எல்லாமே நான் போட போகிறோம், எனக்கு இந்த எல்லா காம்போ எடுத்தீங்க அப்படின்னு 188,000 ரூபா ஒரு அது மொத்தத்தை நீங்க கூட பிளஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுலேருந்து நான் அதுலேருந்து உங்களுக்கு 2000 ரூபா டிஸ்கவுண்ட், அதாவது 4 காம்போ எடுக்கிறீங்க 4 காம்போல வர அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 2000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நான் தரேன். நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது சொல்றது. முந்தைய நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம அதே போல எனக்கு 4 காம்போ வேணும்ப்பா அந்த மாதிரி சொல்லாம எடுத்தாங்க, அவங்களுக்கும் ஒரு லாரி நிறைய இந்த காலில் தான் வந்து நம்ம சரக்கு அமைச்சு விட்டோம், ஒரு லாரி நிறைய உங்களுக்கு 120,000 ரூபா வந்து எல்லாமே வச்சிடலாம், அதாவது சவுத் இந்தியன் சைனீஸ் காம்போ எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துட்டு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அதே நீ இப்போ கூட வந்துட்டு இப்போ டைனிங் டேபிள் செட் எடுத்து வேணும்னா அதிலே 5,850 ரூபாயிலேருந்து 7,250 ரூபா வரைக்கும் ஏழை போடுறீங்கன்றப்போ 4-3, 6 ரெண்டு எவ்வளோ வருது அதுக்கேற்ற மாதிரி மொத்தமாக நீங்கள் மொத்தமாக நான் பெருசாக ஹோட்டல் போட போகிறேன், வைட் ரேஞ்ச் ஃபுல் ஹோட்டல் ஓட போனால் கூட 2,50,000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதும் ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக ஆரம்பிக்கிறீங்கன்றப்போ ஒரு 30-40 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா சைனீஸ் காம்போ, சைனீஸ் ஹோட்டலும் தோசை ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 45 ரூபா 50 ரூபா இருந்தால் கூட நீங்கள் ஒரு தோசை கடை மொத்தமாக நான் வைட் ரேஞ்சில் ஆரம்பிக்க போகிறேன்றப்போ 3,00,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இருந்தால் கூட போதும் நீங்கள் ஃபுல் ஹோட்டல் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் அதை வெளியே எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5,00,000 ரூபா அதுவும் ஓப்பன் சேலஞ்ச் விசாரிச்சுட்டு வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக சம்மர் சீசன் போயிட்டுருக்கு, ஸோ இப்போ என்ன சைடுனா ரோட் சைடும் நிறைய ஜூஸ் கடையை திறக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம வின்டர் சீசனில் வந்து நிச்சயமாக டீ கடைக்கு அந்த டேபிள் மாதிரி பார்ப்பாங்க, அது நம்மகிட்ட இருக்குமானா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்லேயே சொன்ன போல பார்த்தீங்கன்னா சம்மர்லாம் பயங்கரமாக இப்போ ஜூஸ் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட் சைட்லேயே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, டீ லவர்ஸுமே சம்மர்லாம் ஒன்றும் சம்மர்ன்றதுலாம் டீலாம் குடிக்கணும் இல்லை, அதுவுமே ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காம்போ போட்டுருக்கோம். ஃபஸ்ட் வாங்க ஜூஸ் காம்போ, சம்மரில் வந்துட்டு ஜூஸ் காம்போ இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-2 ஜூஸ் ஸ்டால்ண்ணே, ஓகே 4-2 ஜூஸ் ஸ்டாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-2 ரவுண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் டேபிள், ஒரு மிக்ஸி, ஒரு கட்டிங் டேபிள், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான கட்டிங் போர்டு, கத்தி, கரண்டி, இந்த கிண்ணம், குப்பைத்தொட்டி, லெமன் ஸ்குவீசரு, இது எல்லாம் சேர்த்து ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் தான். ஸ்டால்லாம் உங்களுக்கு சாதாரண கடை ஃபுல்லாகவே சீல் இல்லை, வெறும் ஒரு 4-2 ஒரு ஜூஸ் கடை, ஒரு ஜூஸ் கடை போதுண்ணே, வேறு இதுக்கு மேலே தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே எடுக்கல. டைனிங் டேபிள்லாம் வந்தால் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் வேலைக்கு கரெக்டாக ரவுண்ட் டேபிள் 2 போட்டோமா ஜம்மன் நின்று குடிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. 850 ரூபாய் இருந்தால் போதுண்ணே ஒரு ஜூஸ் கடை வச்சிடலாம். நிறைய பேர் இதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனாக சொன்னால் இது கஸ்டமர் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தான், ஆனால் ஜூஸ் ஆளுக்கு ஐடியானா அவங்க வச்சு இதெல்லாம் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக கிடைக்காதுன்னு ஒரு காம்போ போட்டால் கூட இதுலன்னா ஒரு காம்போ போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ ரெண்டு நாள் உட்காந்து எல்லாரும் நாங்கள் பேசி இந்த பசங்ககிட்ட எல்லாம் இப்போ இதெல்லாம் எது போகுது என்னென்ன போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இதிலே பெரிய ப்ளஸ் என்னன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 38,850 ரூபா தான். நீங்கள் தாண்டி எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இது இதுவும் பார்த்தீங்கன்னா அதான் இது போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100-150 காம்போ உங்களுக்கு பயங்கரமாக அள்ளி போயிட்டு தான் இருந்துச்சு. அது இந்த சம்மரில் இன்னும் போயிட்டே இருந்தோம், இங்கே கொடுக்கவே ஸ்டாக் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நான் 4 ஆர்டர் இன்னைக்கு மட்டுமே 4 ஆர்டர் இருக்குது. அதுப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ஆர்டர் நம்மகிட்ட இருக்குது. நாலு அன்னைக்கு போக வேண்டியதே பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு வேகமாக இந்த காம்போ போயிட்டு பார்த்துக்கோங்க. சம்மரில் வந்து தி பெஸ்ட்டு காம்போ இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டாலே நம்ம தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஜூஸ் ஸ்டாலில் நம்ம தனியாக கொடுத்துருவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3-2, 4-2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500. அது நீங்கள் இங்கே எல்லாமே நம்ம ஓப்பன் சேனல் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். அதே போல் 4-2 வெறும் ஜூஸ் ஸ்டால் மட்டும் எங்களுக்கு வேணும்னா 4-2 16,500 நல்லா கேட்டுக்கோங்க. 3-2 ஜூஸ் ஸ்டாலு 12,500, 4-2 ஜூஸ் ஸ்டாலு 16,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்துட்டு சம்மரில் எல்லாமே ஜூஸ் தான் போதும் கேட்டால் கிடையாது, டீ ஸ்டாலும் பயங்கரமாக போகுது. டீ லவர்ஸ்லாம் லவர்ஸ்ன்றது ஆமாம், அது இப்போ ஒரு மீன் போட்டு பயங்கரமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இவ்வளோ பெரிய வெயிலில் கடைக்கடையாக தேடி போய் ஜூஸ் குடிப்பாங்க. இப்போலாம் நம்ம பசங்க கொஞ்சம் டெண்டாகிறதுனே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டீ ஸ்டாலு காம்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,850 ரூபா மட்டும் தான். 34,850 ரூபா ஒரு டீ கடை சிம்பிளாகவோ சரி நீங்கள் கிராண்டாக ஒரு ஒயிட் ரேஞ்சாக ஆரம்பிக்கணும்னா இந்த காம்போ உங்களுக்கு போதும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-2 டீ ஸ்டால் ஒன்று, அதிலே பார்த்தீங்கன்னா 2 அடி ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, அதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெமன் டீ கிளாஸ் 12,
சாதா டீ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. அதே போல் ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 34,850 ரூபா மட்டும்தான். ஒரு டீ கடை இந்த 34,850 ரூபா இருந்தால் போதும், ஒரு டீ கடை நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ சொல்கிறேன், இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா 50-100 காம்போ கிட்ட ஜூஸ் ஸ்டாலாக இருக்கட்டும், டீ ஸ்டால் காம்போவாக இருக்கட்டும், பயங்கரமாக அடிச்சு போய்கிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. சீக்கிரமாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த அதிலே டீ ஸ்டால் எனக்கு காம்போலான இப்போ நான் எல்லாம் கடை வச்சிருக்கேன். எனக்கு ஸ்டால் தனியாக ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 3x2 டீ ஸ்டால், 3x2 டீ ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500, 9,500 ரூபா டீ ஸ்டால். ஓகே, அதே போல் 4x2 டீ ஸ்டால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12,500, 12,500, 4x2, 4x2 எல்லாமே. நீங்கள் இவ்வளோ தான் சொன்னீங்க, என்ன குழப்பிக்கிறாங்க. ஜூஸ் ஸ்டால் எது டீ ஸ்டால் எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஜூஸ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா மேலே 2 பிளேட் வரும், அது ஜூஸ் ஸ்டால். பிளேட் வராதது டீ ஸ்டால். அதான் திருப்பி திரும்பி அந்த ரேட் சொல்ல வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. அது கஸ்டமர் சொல்லி ஒன்றும் தப்பு இல்லைப்பா. இப்போ கஸ்டமர் ஒரே வீடியோவில் பார்த்துட்டு வரப்போ அந்த குழம்பு தான் செய்யும். ஆனால் அது உங்களுக்கு வந்து கேளுங்க, அதனால நீங்கள் அவ்வளோதான் சொல்லி சண்டை போடுறாங்க. அது ஜூஸ் ஸ்டால் எது டீ ஸ்டால் எதுவும் தனித்தனியாக கேளுங்க. வீடியோவிலே ஒன்ஸ் வந்து நீங்கள் திரும்பி பாருங்க, வீடியோவில் தெளிவாக நீங்கள் அதில் போயிட்டு ஜூஸ் ஸ்டால் எது டீ ஸ்டாலும் எல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த ரேட் சொன்னால் அதுக்கு மேலே தாண்டி நான் சொன்னால் நீங்கள் கேளுங்க, இந்த ரேட் தானே சொல்லியிருக்காங்க, ஏன் அதிகமாக சொல்லுன்னு கேளுங்க, பரவாயில்ல. ஆனால் ஜூஸ் ஸ்டால் எது டீ ஸ்டால் எது தெளிவாக சொல்லிடுங்க, அதை பார்த்துட்டு வந்து கேளுங்க. இல்லாமல் நம்மகிட்ட வேறு வேறு மாதிரி என்னென்ன இப்போ இதிலே தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா, ஷவர்மாவில் வந்துட்டு ஷவர்மாவில் வந்து நார்மல்லேருந்து உங்களுக்கு ப்ரோ டிலக்ஸ் வரைக்கும் எல்லாமே, அதாவது என்னென்னா நார்மல் வந்து வெறும் பர்னர் மட்டும் வரும், டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ரேக்கு கீழே ரேக்கு அதெல்லாம் வரும். அது பார்த்துட்டு நார்மல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நம்ம ஷவர்மா. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு கிரில்லு 9 கோழிலேருந்து 25 கோழி இருக்கும், நம்ம கிரில்லும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே போல் பார்பிக்யூ ஸ்டீலில் வேணாலும் இருக்குது, இரும்பில் வேணாலும் இருக்குது. ஸ்டீலில் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், 3x1 இரும்புலேருந்து 2x1லேருந்து 3x1 வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தந்திரி பாட்டு வந்து நமக்கு பேரல்லையும் இருக்குது, பேரலில் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். ஓகே, ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா உனக்கு 2x2, 2.5x2, 3x3 வரைக்கும் நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு 3x3 கேட்க மாட்டாங்க. ஓகே, போதும் அந்த சைஸும் கேட்டிங்கன்னா கூட என்கிட்ட இருக்குன்றது, அது கூட நம்ம செஞ்சு தரலாம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எந்த சைஸில் கேட்டாலும் இரும்புல செய்யக்கூடிய ஐட்டம் எல்லாமே செஞ்சுருவோம். ஓகே, செய்ய முடியும், இதுதான் ஸ்டாண்டர்டாக, இது மட்டும் தான் வரும்ன்றப்ப மட்டும் தான் வரும், இது எல்லாம் நம்ம செஞ்சிடலாம். நம்ம வாங்கி விற்கிறோம் அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஓன் கஸ்டமைஸ் பண்ணலாம். நம்ம இது எல்லாமே பெரிய பெரிய பொருள் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்கறது கிடையாது, எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால தான் நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம். என்ன பண்ணால் கம்மியான குவாலிட்டி கம்மியாகனா நீங்கள் வந்து செக் பண்ணியே பார்த்து எடுத்து தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன பொருள் எல்லாமே, அதாவது ஒரு 50% பொருள் சின்ன பொருள் எல்லாமே, ஏன்னா சின்ன பொருள் இருக்குது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு 50% இருக்கும். இப்போ சின்ன பொருள் நம்ம டார்கெட் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு பெரிய பொருள்லாம் கேட்டு, பெரிய பொருள் தான் நம்ம இது, சின்ன பொருள் யாரோ இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பொருள்லாம் சின்ன பொருள் ஹோட்டல் இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே தேவைப்படும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அதுக்கு தேவையானது எல்லாமே ஹோட்டலுக்கு உள்ள தேவையான. ரொம்ப க்ரூஷியலா கேட்பாங்க எனக்கு, இதுதான் ஒரு சில மாசம் இது இருந்தா தான் பண்ண முடியும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பொருள் இருந்தா உண்டு ஓகே, இல்லைன்னா அது இல்லைலாம், சின்ன பொருள் இல்லை. பெரிய பொருள் நீ எது கேட்டால் நம்ம செஞ்சு தர வேண்டியதுதான். அதே போல் இப்போ இந்த காம்போ தான் இருக்குன்னா அதுக்கு கீழே கம்மி எதுவும் கிடையாதுனா நீ வாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இரும்பில் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்மியாக வரும், அதாவது ஸ்டீலில் இந்த தோசைக்கல்லு ஸ்டீலில் சைனீஸ் அடுப்பு பார்த்தீங்க. அதே போல் இரும்புலேயும் நம்மக்கிட்ட இருக்குது, இரும்பில் தோசைக்கல்லும் இருக்குது, சைனீஸ் அடுப்பும் இருக்குது, பிரியாணி அடுப்பு கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 4,850 ரூபாலேருந்தே நம்மகிட்ட அடுப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் பட்ஜெட் எனக்கு இவ்வளோ தான் இப்போ பட்ஜெட், நான் இதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனால் அந்தந்த பொருள் அது ஒரு நீங்கள் அந்த நீங்கள் சொன்னீங்களே பார்த்து தரேன் உடனே நேரில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா முடியாது, உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நான் அடுக்கி தரேன். அதே மாதிரி டெலிவரியில் நம்மகிட்ட எப்படின்னா டெலிவரி சார்ஜ் இது நல்ல வேலை பற்றி கேட்டீங்க. இப்போ டெலிவரி சார்ஜ் வந்து நம்மகிட்ட தனி தான் எல்லாமே, ஏன்னா நம்ம சில பேர் ஃப்ரீ டெலிவரின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பொருள் அந்த ரேட்டை போட்டுருவாங்க, எக்ஸ்ட்ராவாக பொருள் ரேட்டை போட்டு ஃப்ரீ டெலிவரி, அது அதுவும் உங்களுக்கு 10 நாள் டைம் கேட்பாங்க. நம்மளால் பொருள் பொருளுக்கான காசு பொருளுக்கு, வண்டி வாடகை தனி தான், அதுவும் நம்ம கம்மியாக இங்கே இருக்க 4 டிரைவரில் நமக்கு தெரிஞ்ச டிரைவர் ரொம்ப நம்பிக்கையான டிரைவர், கம்மியாக போகிற டிரைவர் நம்ம 4 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நாங்கள் உங்களுக்கு பிடிச்சி தரோம், பொருள் அங்கே வந்து இறக்க வரைக்கும் நாங்கள் பொறுப்போம். சூப்பர் சார், வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் அந்த அண்ணா வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார், நிறைய காம்போ ஆஃபர் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு ஹோட்டல் திறக்க இதுக்கு யோசிச்சுட்ருக்கேன், என்னென்ன காம்போ எடுத்தால் என்னென்ன தேவைப்படுதுன்னு அப்படின்னு தெரியாமல் நீங்கள் என்ன சொல்கிற பிளாங்க்கு வந்து கூட நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். டீ வந்துட்டு ஹோட்டலில் வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு காம்போ வாங்கணும்னா கூட இங்கே வாங்கலாம், இல்லாட்டி நியூ ஹோட்டல் திறக்கிறேன் அதான் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஹோட்டல் நீட்ஸ் எது இருந்தாலுமே எங்களை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இட்லி கடை திறக்கிறதுலேருந்து 5-star ஹோட்டல் வரைக்குமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், லைக் அந்த காமோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஹோட்டல் பிஸ்னஸில் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரெட்டி நீங்களே வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண ஐடியாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க, டெலிவரியுமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.